போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி நடப்பு நிலப்பத்தை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதியமான் குழுமத்தின் சார்பாக இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் பேஸில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேஸ் பற்றிய தகவல் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த டேட்டுக்கான கான்வென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 மற்றும் 16 இந்த டேட்டுக்கான கான்வென்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் முக்கியமான நாட்கள். அக்டோபர் 15 என்ன தினம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2008 ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 15 சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது எப்போ நாடாளுமன்ற பொதுச்சபையில் வந்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 டிசம்பர் 18 தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துவதில், உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதில் மற்றும் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதில் பழங்குடி பெண்கள் உட்பட கிராமப்புற பெண்களின் முக்கிய பங்கு மற்றும் பங்களிப்பை அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதாவது விவசாயம், உணவு பாதுகாப்பு, கிராமப்புற வறுமை ஒழிப்பு இதில் கிராமப்புற பெண்களோட முக்கிய பங்கு என்ன, அதே போல் அதோட பங்களிப்பை வந்து அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. 2019 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் பில்டிங் கிளைமேட் ரீசைலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் அக்டோபர் 16 உலக உணவு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலக உணவு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஒன்று கூடி உலகளாவிய பசியை நம் வாழ்நாளில் இருந்து ஒழிப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை அறிவிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பசியை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலக உணவு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு அக்டோபர் 16 உலக உணவு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இந்த உலக உணவு தினம் இந்த வருடத்திற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ஷன் ஆர் அவர் ஃபியூச்சர் ஹெல்த்தி டயட்ஸ் ஃபார் எ ஜீரோ ஹங்கர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோ ஹங்கர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் நியமனங்கள். சட்டத்துறை செயலர், சட்டத்துறை செயலரை புதுசாக நியமனம் செஞ்சுருக்காங்க. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்குமார் மெண்டிராட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அனுப்குமார் மெண்டிராட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் மத்திய சட்டத்துறை செயலராக செயல்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் 23 வரைக்கும் இவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 மார்ச் 23 வரைக்கும் அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இவர் இதுக்கு முன்னாடி புதுடெல்லியில் இருக்கிற கர்காட்டுமா நீதிமன்றங்களில் வடகிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியாக பணியாற்றி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள் கண் பார்வையற்ற முதலாவது இந்திய ஆட்சி பணி அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஞ்சல் பட்டேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இவர் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தின் துணை ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதலாவது கண் பார்வையற்ற பெண் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்ல, சரிங்களா. ஆட்சிப்பணி அதிகாரி யார்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரஞ்சல் பட்டேல். இவங்க எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தின் துணை ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இவங்க பார்த்தீங்கன்னாக்க 2018 இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் வந்து பாஸ் பண்ணி இப்போது இவர் கிடைத்த இரண்டாவது பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த துணை ஆட்சியர் பணியானது இவர் கிடைத்த இரண்டாவது பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக பணியில் சேர்ந்த கிருஷ்ண கோபால் திவாரி, அதாவது காமனா கண் பார்வையற்ற முதலாவது ஆட்சி பணி அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கோபால் திவாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கண் பார்வையற்ற முதலாவது பெண் இந்திய ஆட்சி பணி அதிகாரினா பிரஞ்சல் பட்டேல். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா. இந்த கிருஷ்ண கோபால் திவாரி 2008 மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக பணியில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள் தரக்குறியீடு, உலகளாவிய பட்டினி குறியீடு. அதாவது உலகளாவிய பட்டினி குறியீட்டில் மொத்தம் 117 நாட்களை வந்து நாடுகளை வந்து தரவரிசைப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவானது 2010 95வது இடத்தில் இருந்ததாகவும் இப்போது இந்த வருடம் 2019 102வது இடத்திற்கு வந்து சரிந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. 2010 95வது இடமாகவும் 2019 102வது இடத்திற்கு சரிந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் தெற்காசிய நாடுகளிலேயே
மிக குறைந்த தரவரிசையில் உள்ளது இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தெற்காசிய நாடுகளிலே மிக குறைந்த தரவரிசையில் உள்ளது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த குறியீட்டில் பிற பிரிக்ஸ் நாடுகளுக்கு பின்னால் இந்தியா இருக்கிறது, அதாவது பிரிக்ஸ் நாடுகளுக்கு பின்னால் வந்து இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், மாநாடு C40 உலக மாநகராட்சி தலைவர்கள் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த C40 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து, எரிசக்தி பயன்பாடு மற்றும் நுகர்வு ஆகியவற்றில் நிலையான மாறுபாடுகளை மாற்றங்களை செய்வதில் ஒருங்கிணைந்த முக்கிய சர்வதேச நகரங்களின் குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, C40ங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான உலகத்தில் முக்கியமாக இருக்கிற சர்வதேச நகரங்களின் குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த வருடம் இந்த உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C40 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க்கின் கோபன்ஹேகனில் தான் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. சரிங்களா, டென்மார்க்கில் இருக்கிற கோபன்ஹேகனில் தான் இந்த 2019 ஆண்டிற்கான C40 உலக மாநகராட்சி உச்சி மாநாடு நடைபெற்றதாக சொல்கிறாங்க. இது வந்து 7வது உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 7வது உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமையில் வாய்வு உமிழ்வை குறைப்பதும் காலநிலை பின்னடைவை மேம்படுத்துவதும், இதுதான் இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பசுமை இல்லை வாய்வை குறைப்பதும் காலநிலை பின்னடைவை மேம்படுத்துவதும் இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் நகரத்தின் பசுமை போக்குவரத்து இயக்கத்திற்கான கொல்கத்தாவானது மதிப்புமிக்க 6வது C40 நகரங்கள் ப்ளூம்பெர்க் தொண்டு விருதுகள் 2019 என்ற விருதினை பெற்றுள்ளது. அதாவது கொல்கத்தாவானது எந்த விருதை வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது C40 நகரங்கள் ப்ளூம்பெர்க் தொண்டு நிறுவனங்கள் விருது அதை வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் பயிற்சி, வஜ்ரா பிரஹார் 2019 இந்த இராணுவ கூட்டு பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா இந்த ரெண்டு நாட்டுக்கிடையே தான் இந்த இராணுவ கூட்டு பயிற்சி நடைபெற்றுச்சு. இந்த கூட்டு பயிற்சியானது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டனில் எந்த இரு நாடுகளுக்கிடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தர்மா கார்டியன் 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இரண்டு நாடுகளுக்கிடையான இராணுவ ஒத்துழைப்பு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஜப்பான் இந்த இரண்டு நாடுகளுக்கிடையான இராணுவ கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த வருடம் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசோரம்ல தான் நடைபெற்றதா சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த இராணுவ கூட்டு பயிற்சியானது இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர உறவை மேம்படுத்துவதோடு பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த இராணுவ கூட்டு பயிற்சியோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாட்டோட உறவை மேம்படுத்துவதற்கும் பயங்கரவாதத்திற்கு எதிராக வந்து இந்த ரெண்டு நாடும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு விருதுகள், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொருளாதார அறிவியலில் நோபல் நினைவு பரிசானது அலுவல் பூர்வமாக ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் பரிசு என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருளாதார அறிவியலில் நோபல் பரிசு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது ஆல்பர்ட் நோபலோட நினைவாக 2019 பொருளாதார நோபல் பரிசு யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் பானர்ஜி அதாவது இந்தியாவை சேர்ந்த அபிஜித் பானர்ஜிக்கும், எஸ்தர் டப்ளோ மற்றும் மைக்கேல் கிராமர் அப்படின்ற மூணு பேருக்கு தான் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவங்களுக்கு எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளவில் வறுமையை ஒழிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட சோதனை அணுகுமுறைக்காக இந்த நோபல் பரிசானது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், மேன் புக்கர் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேன் குடும்பத்தால் வழங்கப்படும் பரிசு தான் இந்த புக்கர் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போருந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போருந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1969 இந்த மேன் குழுமத்தால் இந்த புக்கர் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் இந்த மேன் புக்கர் பரிசு யாராருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவை சேர்ந்த எழுத்தாளரான மார்கரெட் அவுட்வுட் அப்படின்றவருக்கும், கனடாவை சேர்ந்த எழுத்தாளர் மார்கவுட் அவுட்வுட் அப்படின்றவருக்கும், பிரிட்டிஷ் எழுத்தாளரான பெர்னார்டின் எவரெஸ்டோ அப்படிங்கிறவருக்கு தான் இந்த 2019 மேன் புக்கர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யார் இருக்குங்க, மார்கரெட் அவுட்வுட், பெர்னார்டின் எவரெஸ்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த பெர்னார்டின் எவரெஸ்டோ அவர் எழுதிய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுமி பெண் மற்றவை, அதாவது கேர்ள் ஹுமன் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லுன்னா, புக்கர் பரிசை வென்ற ஒரே கருப்பின பெண்மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது புக்கர் பரிசை வென்ற ஒரே கருப்பின பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்னார்டின் எவரெஸ்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நவீன கால ஐக்கிய ராஜ்யத்தில் வாழும் கருப்பின பெண்களின் வாழ்க்கையும் அவர்களில் பல்வேறு போராட்டங்களையும் ஆராய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கருப்பின பெண்களின் வாழ்க்கையும் அவர்களின் பல்வேறு போராட்டங்களை பற்றியும் சொல்கிறது தான் இந்த சிறுமி பெண் மற்றவை புக்கு. இதற்காக தான் மேன் புக்கர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னாட்டின் எவரெஸ்டோ அப்படிங்கிறவருக்கு தான் வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா, அதே போல் புக்கர் பரிசை வென்ற ஒரே கருப்பின பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலையும் இந்த பெர்னாட்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்கரெட் ஹவுட்வுட், இவருக்கு எந்த புத்தகத்திற்காக புக்கர் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்செய்தி அப்படின்ற புத்தகத்துக்காக தான் இந்த புக்கர் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது புக்கர் பரிசினை வென்றுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நற்செய்தி அப்படின்றது புத்தகத்துக்காக புக்கர் பரிசு வாங்கினது இரண்டாவது புக்கர் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு புக்கர் பரிசு வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. எந்த புத்தகத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஹேண்ட் மேட்ஸ் டேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஹேண்ட் மேட்ஸ் டேல் அப்படின்ற புத்தகத்திற்காக 1985 இந்த புக்கர் பரிசை வாங்கியிருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவர் வாங்குகிற இரண்டாவது புக்கர் பரிசு இது. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிமான் குழுமம், கற்றலை தவம் ஆற்றலை வரம். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.